ஹாய், நான் தான் உங்கள் கே கே கண்மணி கேத்தி. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஒரு பயங்கரமான சாப்பாடு போட்டி தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வைக்கிற சாப்பாடு போட்டியில் இனிமேல் அவனுக்கு சாப்பாடு போட்டியே கேட்கக்கூடாதுன்னு நினச்சி நான் வச்சேன், ஆனால் நடந்ததே வேறு. ஒரு கிளிப்பு கூட ஒழுங்காகவே எடுக்க விடல, ஏதோ சாப்பாடே பார்க்காத மாதிரி சண்டை போட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ கூட ஒழுங்காக நாங்கள் எடிட் பண்ணவே இல்லை. என்னென்ன சாப்பாடு வச்சிருந்தேன்னு கூட அந்த வீடியோவில் காட்டலை. ஃபர்ஸ்ட் வந்து 10 பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு பொரி உருண்டை, ஒரு கிளாஸ் சர்பத்து, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? அப்புறம் வந்து ஒரு 10 பானிபூரி. பானிபூரியில் வந்து காரம் பயங்கரமாக போட்டிருந்தேன், ஆனால் எதுக்குமே அசர்ந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து சத்து மாவில் செஞ்ச கூழ் வந்து ஒரு இது கொடுத்தா, அதை வந்து உப்பு போடல, சுகரும் போடல, எதுவும் போடல. அதுக்கப்புறமா வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க, ஒரு பிளேட் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், அப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ புடிங். அது வந்து எந்த சாப்பாடுமே தெளிவாக காட்டல, அதனால தான் இன்ட்ரடக்ஷன்ல நான் சொன்னேன். வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டாடா. ரவுண்ட் ஒன்னுக்கு வந்து நம்ம 10 பிஸ்கெட் கொடுத்துருக்கோம், ஒரு பொரி உருண்டை, அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் சோடா சர்பத் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பலூன் இருக்கு, அதை ஊதி உட்காந்து உடைச்சிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போகணும். மாடு வருது, எல்லாருக்கும் நல்லா சகனம் தான். ரவுண்ட் ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ 10 பிஸ்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொரி உருண்டை வந்து கை யூஸ் பண்ணாமல் வாயால் கடிச்சு சாப்பிட சொல்லியிருக்கோம். என்ன ஜோயில், ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றீங்க. இவன் மத்தவன் தட்டையே பார்த்துட்டு இருக்கான். வேகம் வேகம், ஜோயல் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போறான். போட்டியில் வின் பண்ண இப்ப பலூனை ஊதி உட்காந்து உடைச்சிட்டு வந்து அடுத்த ரவுண்டுக்கு போனோம். நெக்ஸ்ட் 10 பானிபூரி வித் காரமான பானி. யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்னு பாப்போம். வந்து எடுத்துட்டு போ, வந்து ஊத்தி வேற தரணும் உனக்கு. மொத்த பானியும் காலியா இருக்கணும், பானி அது குடிக்கணும். முக்கியதான் ஜாமீன்ல
நெக்ஸ்ட் வந்து உப்பு சப்பு எதுவும் இல்லாத சத்து மாவு கூழ். என்ன கூழ்? நெக்ஸ்ட் வந்து ஒன் பிளேட் எக் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து ஒரு பச்சை மிளகாய். நூடுல் திங்கல கண்ணுல தண்ணி வரத பாருடி. இது என்ன சண்டை நடக்குது? இது போட்டி மாதிரியே இல்ல. இது உனக்கு இல்ல. அவ்வளவு அஞ்சு பச்சை மிளகா இந்தாங்க பச்சை மிளகா சாப்பிட நடத்துது. சாப்பிடு சாப்பிடு. கழுவுலையான்னு கேக்குறான் டீம். வாபஸ் நீ எங்க போற? ஒரு நாட்டு கோழி முட்டையே கொடுத்தேன், அத அவங்க இதுலயே உடைச்சு குடிக்கணும். அமுதன் அதான் முட்டை யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க. பச்சை முட்டைய உடைச்சு யாரு முதல் அவ்வளோத்தையும் குடிக்காங்களோ
அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறோம் புடிங்க நல்லாவே இருக்கு நல்லா கேட்போம் நாங்க ஒரு முட்டை குடிச்சு முடிச்சு வெற்றியை பெற்று விட்டார் மாட்டு ரவி.